Hi friends, welcome to the Chennai Kootanjoor. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சுட சுட ஆவி பறக்குற மாதிரி நல்ல சூடா சாப்பிடுற மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். போண்டா வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பாருங்க நல்ல மேல முறுமுறுன்னு உள்ள சாஃப்ட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இட்லி மாவு தாங்க எடுத்துக்கேன். நம்ம நார்மலா இட்லிக்கு அரைக்கிற மாவு ஒரு இந்த கப்பால ஒரு ½ கப் எடுத்துக்கேன். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 ல இருந்து 15 நம்பர் எடுத்து தூளா கட் பண்ணி போட்டுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து, தூளா கட் பண்ணி போட்டுட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய், மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன், அரிசி மாவு வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்து கெட்டி பதத்தில் இருந்தால் தான் நமக்கு வந்து போண்டா போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 ல் இருந்து 4 ஸ்பூன் வந்து நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, இடித்து வச்ச பூண்டு, பூண்டு பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் எடுத்து நான் தட்டி போட்டிருக்கேன். இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசறிக்கோங்க, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால தான் இந்த அளவுக்கு இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் விலகலாக இருக்கும், எண்ணெய் அதிகமாக பிடிக்கும், அதனால உங்களுக்கு வந்து போண்டா போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்ம அப்படி எடுத்து விடும் போதே அப்படியே போண்டா மாதிரியே விழுகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பிசறியாச்சு. இது வந்து நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதை போட்டுக்கலாம். நான் வந்து பாம் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன், ரேஷன் பாம் ஆயில். அதில் வந்து கொஞ்சோண்டு புளியும் இஞ்சியும் போட்டு நான் வந்து அந்த விஷத்தன்மையை முறித்து எடுத்துருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் விட்டுக்கோங்க. பாருங்கள் நீங்கள் இதில் வந்து நம்ம ஆப்ப சோடாமாவும் இதுமாரி எதுவுமே கலக்கவே இல்லை. அழகாக சூப்பராக உப்பி வரும், நல்லா பஃபியாக வரும் இந்த போண்டா. அதனால் நீங்கள் வந்து கலக்காமலே செய்யலாம், மிக்ஸ் பண்ணாமலே, அந்த மாவை மிக்ஸ் பண்ணாமலே நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதில் உப்பு மட்டும் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம இட்லி மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் நம்ம எடுத்துருப்போம். அதனால் உப்பு மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் போண்டா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்கூல் விட்டு வந்ததும் பசங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சண்டேயில் கூட இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேஸில் லீவ் டைமில் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேறு மேலே மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அப்பப்போ போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். பாருங்க டேஸ்டியான இட்லி மாவு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.